சோறு கண்ட இடம் சொர்க்கம், காசு கொடுப்பவரே கடவுள். நாடோடி ராஜாக்களாக தமிழகம் முழுக்க நாங்கள் செல்லாத இடங்களே கிடையாது. தமிழகத்தில் உள்ள புதுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி பகுதிகளைச் சேர்ந்த மூன்று ராஜாக்கள், ஒரு மகாராணி, தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பகுதிகளிலும் குடியிருப்பு மற்றும் திருவிழாக்கள் நடைபெறும் இடங்களில் பொதுமக்களிடம் யாசகமாக பெறக்கூடிய காசுகளை தினந்தோறும் ஓரிடத்தில் அமர்ந்து சரிவிகிதமாக பங்கிட்டு வயிற்று பிழப்பை நடத்தி வரும் இந்த நான்கு ராஜாக்கள் இவர் விட்டு வைக்காத கொரோனா. ஊரடங்கு காலத்தில் சரியாக யாசகம் கிடைக்காமல் திண்டாடுவதாக தெரிவித்தனர். குடும்பம் இல்லாததால் சோறு கண்ட இடம் சொர்க்கமாகவும் காசு கொடுப்பவரை கடவுளாகவும் எங்களுக்கு தெரிகின்றனர். கடைகளில் கிடைக்கும் சோறுதான் எங்களுக்கு பெரிது. யாசகம் வாங்குவதற்கு வீடுகளுக்கு தான் செல்ல வேண்டும், கடைகளுக்கு தான் செல்ல வேண்டும் என்பது இல்லை. காவல் நிலையத்துக்கும் செல்லலாம் என யாசகம் கேட்டு காவல் நிலையத்திலும் தஞ்சமடைந்த ராஜாக்கள் சில நேரங்களில் பேருந்து பயணமாக இருந்தாலும் காசு கொடுக்காமல் இதுவரை பயணித்தது கிடையாது. இந்த நாடோடிகளின் வாழ்க்கை தினந்தோறும் ராஜாக்களின் வாழ்க்கையாகவே இருப்பதாக கூறுகின்றனர். கோவில் திருவிழா காலங்களில் திருக்கோவில்கள் பூட்டப்பட்டதால் ராஜாக்களின் வாழ்க்கை சற்று கவலையாகவே இருந்ததாக கவலை தெரிவித்தனர். நாடோடிகளாக இருந்தாலும் நாங்கள் ராஜாக்கள் என மார்தட்டி சிரித்தவாறே அடுத்த ஊரை தேடி நடைபயணம் மேற்கொள்ள ஆரம்பித்தனர் இந்த நான்கு ராஜாக்கள். இந்த நான்கு இப்ப உங்க ஊர்ல எல்லாம் எப்படி ஓரளவு பரவாயில்லையா? எப்படி இங்க எப்படி ஒரு கடையில கொடுக்க மாட்டேங்கிறான். இல்லனா ஒவ்வொரு வாரம் சாப்பாடு கொடுப்பாங்க, வயிற்று நல்லா சாப்பிடுவாங்க. இப்ப அந்த வாரம்லாம் சோறு கூட கிடைக்காது, சாப்பாடு முருகன் கோயில் உங்களுக்கு கடைகளில் பார்க்கறது, இந்த வீடுகளில் பார்க்கறது, இதில் எங்கே உங்களுக்கு வந்து திருப்திகரமாக இருக்கும்? இப்போ நாலு பேர் வேற ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க, எப்படி மொத்தமாக பிரிச்சுக்குவீங்களா இல்லை தனித்தனியாக வச்சுக்குவீங்களா? இப்ப உங்களுக்கு குடும்பம் அந்த மாதிரிலாம் எத்தனை வருஷமா நீங்க இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கீங்க? நாற்பத்தி ரெண்டு வருஷம். உங்க இளமையில இருந்து இந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டீங்க? இப்ப நீங்க இப்ப குடும்பத்தை விட்டு எவ்வளவு நாள் ஆகுது வந்து? உங்களுக்கு குடும்பம் அப்பா அம்மா அந்த மாதிரிலாம் இருக்காங்களா இல்லை எப்படி? எந்த ஊரில் இருக்காங்க? இப்போ அவங்க சாப்பாடு போக்குவரத்துக்கெலாம் நீங்கள் அப்பப்போ போவீங்களா இல்லை எப்போ போவீங்க? நாடோடி வாழ்க்கை தான். ஊருக்கு ஒரு நடந்து நீ
எந்த ஊருக்குனாலும் கண்ணு கட்டின வரைக்கும் போவோம். எங்க தர்மம் கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குதோ அது வரைக்கும் போவோம். அவர் கிட்ட போட்டாடு கொடுத்துருக்காரு. கம்மியா இருந்தா 20 கிலோ எடுப்பாங்க. இப்ப நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயாவது அது வேற மாநில பஸ்ல தான் வருவீங்க? போயிட்டே இருப்போம். நாளைக்கு வடமாதிரி பார்த்துட்டு காலையில் என்ன செய்வீங்க லாக்டவுன் டயத்துல? ஹோட்டல் இருக்கும், ஒரு ஹோட்டலா இருக்கும்.